வெல்கம் டு ஆவரேஜ். இன்னைக்கு வந்து நம்ம மூணு ஃப்ளேவரில் கலர் கலராக சூப்பரான டிராஃபிக் லைட்ஸ் பண்ண போகிறோம். டிராஃபிக் லைட்டஸா? எந்த பையனில் வச்சு எப்படி செய்ய போகிறோம்? வேற ஒன்றும் இல்லைங்க, பால் ஏலக்காய் பொடிலாம் போட்டு சூப்பரான குல்பி மதெல்லாம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். பால் நல்லா காஞ்சிச்சுங்க, கூடவே கரைச்சட்டை கான்மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மழைச்சாரல் மாதிரி போட்டு பாலே கலரே மாறி வச்சுக்கப்பா. அந்த அளவு காஞ்சி போயிருக்கப்பா. சுண்டை சுண்டை காய்ச்சிங்களா? சுண்டை சுண்டை காய்ச்சிருக்க நல்லா சிக்கன் தான் நல்லா இருக்கும். கரைக்கலாம். நான் காத்தேண்ணா போட்டு அடுத்து ரெட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா ரெட் கலர் சூப்பர் வந்து டிராஃபிக் லைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெட் கலர் டேஞ்சர் லைட். அதனால அடியா பிரேக் டேஞ்சர் லைட் தான் நம்ம பண்ண போறோம். டேஞ்சர் குச்சி செம்மையா கட்டிச்சுங்க. அடுத்து செகண்ட் லேயர் எல்லோ கலர் ஃப்ளேவர் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும் பாக்கலாம். பால் எனக்கு எல்லோ ரொம்ப பிடிச்சது. அப்பா கொட்டா குச்சிருவாரு இப்பே. மண்ணு குச்சி இல்லாம தாங்க இது பாரு. எடுத்துக்கலாங்க. சத்யனா செகண்ட்
அடுத்து சக்கரை சேர்த்துக்கலாம். ஆ அது கூட கலர் சேர்த்துக்கோ. கலர் சேர்த்துக்கறோம். எனக்கு பிடிச்சிருந்து ஃப்ளவர். உனக்கு பச்சையா? ஆமா ஆமா. பயமா இருக்கு. ஆமா பச்சை தான். பச்சை பச்சை. பச்சை சமாதானம் சிங்கிச்சான். பச்சை சமாதானமா? ஆமா. இல்ல பச்சை சமாதானம் இல்ல, தோக்கம். தோக்கம். ஆமா நல்லதான் சமாதானம். சத்யா மூணாவது ஃப்ளவர் ஊத்திடலாம். பயங்கரமா இருக்குது பாரு. மூணு கலர். ஆஹா இதுதான் சிக்னல் ஐஸா? டிராபிக் டிராபிக் லைட் ஐஸ். குல்பி ஐஸ். ஆஹா மூணு கலர். சாமரா எடுபடுது பாரு கலர்லயே. மூணு கலர் ஊத்தியாச்சு அவ்வளவுதான். இது எத்தனை போறோம் அப்படியே எத்தனை போய் நாலு மணி நேரம் வச்சு பேசல வைக்கிறோம். அப்புறமா எடுத்து சாப்பிடுறோம் அவ்வளவுதான். ஓகே இந்த தூக்குப்பா. வேற லெவல் சக்கரை கொஞ்சம் அதிகமா இருக்குதுல்ல. அத பச்சை சாப்பிடுவான். அப்புறம் போற பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் ஒரு இதமான ஒரு திரும்ப மாதிரி காலை 6 மணி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா ஐஸ் டே காணி நொறுக்கிட்டு என்ன மாதிரி சாப்பிட்டுனே தெரியல. எந்த அங்கல வாய் வச்சு எந்த அங்கல தெரியல. அந்த அளவுக்கு நொறுக்கி போச்சு முடிச்சிருக்கா. ஓ எல்லாம் மூணு லேயருமே வேற லெவல் டேஸ்டா இருக்குது. இந்த கோடை காலத்து பெங்களுக்கு இந்த மாதிரி டிராபிக்ல ஏசி மூணு ஃப்ளேவர்ல வேற லெவல் இருக்குங்க டேஸ்ட் சாப்பிடுறதுக்கு. ஆமா போய் சாப்பிடுங்க. நீங்க மறக்காம இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி. உங்க வீட்டுல பீஸ் இருந்தா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா என்ன டைம் தான் கொஞ்சம் அதிகம். ஆமா காலைல 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஆகும். அதுதான் பிரச்சனை. மத்தபடி ஆனா இந்த அளவுக்கு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வேற லெவல் இருக்கு. அந்த ஒரு ஃப்ளேவர் சாப்பிடுறப்ப சம டேஸ்டா இருக்கும். இதுல மூணு ஃப்ளேவர் வேற கலந்ததா இருக்குது. கலந்ததா இருக்குது. வேற லெவல் டேஸ்ட்ங்க உண்மையிலே. இதே மாதிரி ஐஸ் நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்களா. உங்களுக்கு செஞ்சு சாப்பிடுறது ஈஸியா இருக்கும். சாப்பிட்டு டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க.